ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை ஆசீர்வாத தியான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீர்களா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் யோபின் புத்தகம் 23:14 கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நமக்கு அவர் தருகிறார். அதை நாம் வாசிக்க இப்பொழுது நாம் கேட்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இன்னொரு மாதிரி சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லி இல்லாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இங்கு நாம் கவனிக்கிறோம், யோபு பக்தன் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் இந்த ஜூலை மாதத்திலே நிறைவேற்றுவார். இப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் தாயின் வயிற்றிலே உருவாகும் பொழுதே உங்களை குறித்ததான சகலவிதமான திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆண்டவர் தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் கர்த்தர் வைத்து தான் நம்மை வெளியே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ வெளியே வந்து ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று அல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை குறித்ததான சகல திட்டங்களையும் சகல காரியங்களையும் ஆண்டவர் முன்கூட்டியே அவர் வைத்து தான் நம்மை உலகத்திற்கு அவர் அனுப்பியிருக்கிறார். எனவே தான் இங்கு யோபு சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறித்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். கடந்த 6 நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படியே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இந்த 7 வாக்குத்தத்தையும் ஆண்டவர் அப்படி என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்றப் போகிறார். சந்தோஷமா இருக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாய் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஏசியாவின் புத்தகம் 64:4 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசியா 64:4 காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை செவியால் உணர்ந்ததுமில்லை அவைகளை அவர்கள் கண்டதுமில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை ஒருவரும் கேட்டதுமில்லை, ஒருவரும் கண்டதுமில்லை, ஒருவரும் உணர்ந்ததுமில்லை. ஏனென்றால் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை கர்த்தர் குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி அவர் முடிப்பார். எனவேதான் சங்கீதங்களின் புத்தகம் 102:13 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீயோனுக்கு வாசிக்க நாம் கேட்போம். 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆமென். குறித்த காலம், குறித்த நேரம். இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் தாமதிப்பதற்கு இடமே கிடையாது. அவர் என்ன உங்களுக்கு குறித்தாரோ அதை இந்த ஜூலை மாதத்திலே நிச்சயமாய் கட்ட செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல.
அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், ஆமென். கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவே அல்ல. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலங்களிலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு மூன்று காரியத்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். நாம் தயவு செய்து நாங்கள் அதை நாம் கூர்ந்து நாம் கவனிக்கலாம். முதலாவதாக, கர்த்தர் நிறைவேற்றும் காலம் எனக்கு உண்டு. கர்த்தர் நிறைவேற்றும் காலம் எனக்கு உண்டு. ரெண்டாவதாக, கர்த்தரால் நிறைவேறும் தரிசனம் எனக்கு உண்டு. மூன்றாவதாக, கர்த்தர் உயர்த்தும் உயர்வு எனக்கு உண்டு. முதலாவதாக நாம் கவனிப்போம், பிரசங்கியின் புத்தகம் 3:11 வாசித்து பாருங்கள். பிரசங்கி 3:11. காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார், ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலத்தில் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டுமோ அதை கர்த்தர் அந்த நாளிலே அந்த நேரத்திலே அந்த சமயத்திலே ஆண்டவர் நிச்சயமாய் செய்து அவர் முடிப்பார். அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. தேவ சமூகத்திலே பொறுமையாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். என்ன வாசிக்கின்றோம்? அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் எப்படி செய்வார் என்றார் சொல்லுங்கள், நேர்த்தியாய் செய்வார். இப்போ அவர் செய்யக்கூடிய காரியம் மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கப்படத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக, எல்லாரும் அதை குறித்து பேசத்தக்கதாக, அப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒருவர் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், இன்னும் எனக்கு எதுவுமே நடக்கலையே, இன்னும் எனக்கு எதுவும் கூடி வரலையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் எனக்கு இன்னும் கிடைக்கலையே. என்னைக்கு கிடைக்க போகுது? 6 முடிஞ்சு போச்சு, 7வது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன். இந்த 7வது மாதத்திலும் எனக்கு ஆண்டவர் எனக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாரா? என் மகனுக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாரா? என் பிள்ளைக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாரா? என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு காரியம் நிறைவேறாமல் இப்படியே தாமதமாகி கொண்டிருக்கிறது. எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்ற கேள்வியோடு நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரோடு கூட தெளிவாய் அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே அவர் எப்படி செய்வார் என்றார், நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி செய்வார் சொல்லுங்கள், எப்படி செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். நம்ம செய்தால் கூட ஏதாலும் குறைகள் இருக்கும், அவர் செய்வார் என்றால் நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். காணாரூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. மரியாள் ஓடிப்போய் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், வா திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டதே. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன? இன்னும், இன்னும், இன்னும். சத்தியம் சொல்லுங்க, இன்னும் என் வேலை வரலை. இப்போ ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருக்காரு, ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. அந்த காலத்துக்கு முன்னாடி நடக்காது, பின்னாடி நடக்காது. அவர் என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த நாளிலே உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் எனக்கு என்ன வரல, நேரம், வேலை வரவில்லை. அந்த வேலைக்காக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா கொஞ்சம் காத்திருந்தாங்க. அவங்க காத்திருந்தாங்க. அவங்க காத்திருந்தபடியான தான் நடந்தது என்ன? அவர் சொல்லுகிறார் வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் போ என்ன செய்யுங்கள், ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள், நிரப்புங்கள். உடனே அவர்கள் போய் நிரப்பினார்கள்.
நிரப்பின பிறகு பந்தி விசாரிப்புக்காரனை பார்த்து சொல்கிறார், இதை நீங்கள் என்ன செய்யுங்கள், மொண்டு கொடுங்கள். பாருங்கள், கவனிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இந்த காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஆமாம், நிறைய பேர் அவசரப்பட்டபடியால் அநேகருடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், தோல்விகள். கர்த்தர் செய்யணும் அவர் நினைத்திருக்கிறாரு, கர்த்தரோட நேரத்தை குறிச்சிருக்காரு, கர்த்தரோட டேட்டை குறிச்சிருக்காரு, ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். நம்ம அவசரப்பட்டு முந்தி அடித்து போய் நாம் சில விஷயத்தை நாம் இறங்கும்படினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் போனது போகட்டும், ஆனால் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, அவர் சகலத்தையும் அதின் காலங்களில் என்ன செய்ய போகிறார், நேர்த்தியாய் செய்ய போகிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எனக்கு செய்ய போகிறார் சொல்லுங்க, எனக்கு செய்ய போகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்த உடனே தேவ சமூகத்தை நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்ன காரியத்தை குறித்து வைத்திருக்கிறதோ அதை இந்த மாதத்திலே என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு பதில், நிச்சயமாகவே அதை நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் என்னோடு கூட அவர் பேசினார். கர்த்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு விஷயம் என்ன செய்யாதென்றால் தாமதிக்கவே தாமதிக்காது. ஏன் என்றால் உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் சொல்லுங்கள், உமது என் காலங்கள் உமது கரத்தில், உமது கரத்தில் இருக்கிறது. சந்தோஷமா இருக்க, நம்ம காலங்கள் கிலி ஜோசியம் பார்க்கிறவன் கையில் அல்ல, ஜாதகம் பார்க்குறவங்க கையில் அல்ல, நம்முடைய காலங்கள் யார் கையில் இருக்குன்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் என்றால் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் யார், கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். எனவே அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கியிருக்கிறபடியால் என் காலங்களும் உங்கள் காலங்களும் யார் கையில் இருக்கிறார், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அவர் அந்தந்த காலத்திலே அந்தந்த காரியங்களை சரியாய் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். அவர் எப்படி செய்வார் என்றால் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் மிகவும் அதிகமாக செய்வார், அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் என் காலங்கள் சொல்லுங்கள், என் காலங்கள் என் பிள்ளைகளுடைய காலங்கள் யார் கையில் இருக்கு, ஆமென். இப்போ அவருடைய கலத்தில் இருக்கும் என்றால் அவர் அதின் காலங்களிலே எல்லாவற்றையும் எப்படி செய்து முடிப்பார், நேர்த்தியாய் அவர் செய்து முடித்து விடுவார். எனவேதான் ஏசையாவின் புத்தகம் 45:2 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசையாவின் புத்தகம் 45:2 வாசித்து பாருங்கள். நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கர்த்தரால் நிறைவேறும் காலம் எனக்கு உண்டு. கர்த்தர் எனக்கு முன்னே அவர் போவார் என்றார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் நிச்சயமாய் அகற்றிவிடுவார். 3 சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று, கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நீ அறியும்படிக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தரால் நிறைவேறும் காலம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு என்னென்ன காரியத்தை கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிச்சயமாய் அவர்
நிறைவேற்றுவார். அவர் சொல்லிவிட்டார், நான் உனக்கு முன்னே போகிறேன். ஆமென். அவர் முன்னே போவார் என்றால் நடக்கிற காரியங்கள் என்ன? நான்காம் வசனம் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை என்ன செய்வாராம்? உடைக்கிறார். இருப்பு தாழ்பாலை முறிக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் நிறைவேறும் காலம் எனக்கு உண்டு. எனக்கு வர வேண்டிய நன்மை நிச்சயமாய் வரும். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். ஒருவேளை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உடைய வாழ்க்கையில பிரச்சனையின் மேல் பிரச்சனைக்குள் சிக்குன்று நீங்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு முன்னே போய் தடைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நான் நீக்கி நான் போடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்துதான் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அதற்கு விரோதமாய் சத்துருக்கள் என்னதான் போராடினாலும் நம்மை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது, பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே காக்கப்பட்டிருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பேதுருவுக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டாய். என்ன நாள் என்றால், அவர் நாளை தினத்திலே அவருக்கு தூக்கு போட போகிறார்கள். அவருடைய தலை சிறை சேதம் பண்ணப்பட போகிறது. இந்த செய்தி எல்லாம் பரவிவிட்டது. தெய்வ பிள்ளைகள், சபையார் எல்லாரும் இணைந்து பேதுருவுக்காக என்ன செய்கிறார் என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். என் தேவன் யார் என்றால் அவர் எனக்கு குறித்திருக்கிறதை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், குறித்த அந்த நாளைக்கு முந்தின தினத்திலே கர்த்தர் பேதுருவை வெளியே கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமே. பேதுருவை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை தடுக்க ஒருவராலும் முடியாது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை தேவதூதன் தட்டி எழுப்பி, நீ பாதரட்சை அணிந்துகொள், வஸ்திரத்தை அணிந்துகொள் என்று பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். கம்பி இரும்பு கதவு, பேதுரு வந்து நின்ற உடனே அது என்ன செய்ததா? தானாய் திறந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லும் அல்லேலூயா. 6 மாத காலம் அளவும் எவைகள் எல்லாம் உங்களுக்கு பூட்டப்பட்டிருந்ததோ, பூட்டப்பட்டிருந்த அத்தனை கதவுகளும் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்கள் முன்னே போகிறபடியினால் உங்களுக்கு என்று குறித்திருக்கிற திட்டங்கள் உடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியாக நீங்கள் போராட வேண்டாம், நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். நீங்கள் போய் நின்றவுடன் அல்லேலூயா, சிறைச்சாலையின் கதவு என்ன செய்தது? தானாய் திறந்தது. அதே போல் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே எந்தெந்த கதவுகள், என்னென்ன காரியங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அவைகளை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்ய போகிறார்? திறக்க போகிறார். விசுவாசம் உள்ளவங்க நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தரால் நிறைவேறும் காலம் எனக்கு உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நிச்சயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ரெண்டாவது குறிப்பை நாம் கவனிப்போம். வாசித்து பாருங்கள், ஆபகுப் 2:3. ஆபகுப் 2:3. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும். அது தாமதித்தாலும். அதற்கு காத்திரு. அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், அது நிச்சயமாய் வரும். வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதே இல்லை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன தரிசனம் கொடுத்தார்? ஆண்டவங்களுக்கு என்னென்ன வெளிப்பாடுகளை கர்த்தவங்களுக்கு கொடுத்தார்? ஆண்டவங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தத்தை கர்த்தவங்களுக்கு கொடுத்தார்? அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் என்ன செய்ய போகிறது என்றால் நிறைவேறப்போகிறது. ஆமேன், 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 ஆமேன். குறித்த காலத்து தரிசனம். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய
தரிசனத்தை குறித்ததான ஒரு வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இங்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். தம்முடைய தாசனாகிய யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை பெற்ற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தரிசனத்தை வெளிப்பாடுகளை கூடிய மட்டிலும் யாருக்கு என்ன செய்யக்கூடாது என்றால் வெளிப்படுத்தக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொல்வதனாலே நடக்கிற விபரீதங்கள் என்ன? ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார், அது நிறைவேறும் பொழுது அவங்க பார்க்கட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும் பொழுது ஜனங்கள் பார்க்கட்டும். அது வரைக்கும் எனக்கு தேவன் தந்த தரிசனத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் எனக்குள்ளே வைத்து நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும். யோசேப்பு செய்த காரியம் என்னவென்று சொன்னால், யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:5 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதின் நிமித்தம் அவனை இன்னும் அண்டர்லைன் பண்ணி கொடுங்கள். அதின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமா என்ன செய்தாங்க? பகைத்தார்கள். நீங்க காண்கிற தரிசனம், நீங்க காண்கிற சொப்பனத்தை நீங்க சொல்லும் பொழுது நல்லவங்க இருக்காங்க, ஒரு சிலர் அதை உள் வாங்கிக் கொள்வாங்க, ஒரு சில என்ன செய்வாங்க, கேட்டுட்டு நம்மை பரியாசம் பண்ணுவாங்க, சிலர் பகைப்பாங்க. எனவேதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தரிசனத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கூடிய மட்டிலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே வைத்து கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு நினைச்சிங்க, நீங்க நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. இங்கே யோசேப்புக்கு நடந்த காரியம் என்ன? அவன் தனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை கள்ளம் கபடி இல்லாமல் தன் சகோதரத்திலே சொல்லுகிறான், பெற்றோடத்தில் அவன் சொல்லுகிறான். எல்லாரும் சேர்ந்து அவனை என்ன செய்கிறார்கள்? பகைச்சாங்க, வாழ்த்தினாங்களா? பா, நல்ல சொப்பனை கண்ட, நல்ல தரிசனத்தை கண்ட சொல்லி அவனை எல்லாரும் உற்சாகப்படுத்தினாங்களா? இல்லை, அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை என்ன செய்தார்கள்? மிகவும் பகைத்தார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை அவர் தருவார் என்றால் நிச்சயமாய் அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் உறுப்பு ஒன்றாகலும் என்ன செய்யாது என்றால் ஒழிந்து போகவே போகாது. விசுவாசிக்கிறீர்களா? பாண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்தார், உங்களுக்கு என்ன வெளிப்பாடுகளை கொடுத்தார், உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார், அதை நிச்சயமாய் ஆண்டவர் ஜூலை மாதத்தில் என்ன செய்ய போறார்னா நிறைவேற்றி முடிப்பார். குறித்த காலத்திற்கு தரிசனம், அதுக்கும் அந்த தரிசனம் நிறைவேற, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஒரு காலம் இருக்கு. நல்லா வழங்கிக் கொள்ளணும், ஒரு காலம். ஒரு குழந்தை கருத்தரிக்கிறது, கருத்தரிக்கப்பட்ட அந்த குழந்தை தாயின் வயிற்றுக்குள் எத்தனை மாதம் இருக்கு? 10 மாதம். 10 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை தன் தாயின் வயிற்றுக்குள் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு என்று தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார், நேரத்தை வைத்திருக்கிறார். எனவே அதற்கு முந்தியும் பிறக்காது, பிந்தியும் பிறக்காது. ஆண்டவர் என்ன நேரத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ அன்னைக்குதான் பிறக்கும். அப்போ தேவன் செய்யக்கூடிய வேலை அதிகம். எனவே அதுவரைக்கும் தாயானவள், தகப்பனானவள் தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக தேவ சமூகத்தை செய்யறாங்க, அவங்க காத்திருக்கிறாங்க. அப்போ தேவன் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிற தரிசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். வாசித்து பாருங்கள், எசேக்கியேலின் புத்தகம் 12:25 வாசிக்க நாம் கேட்போம். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நிறைவேறும், இனி தாமதியாது. இனி என்ன செய்யாது? அந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்களா?
அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு உற்சாகம் வெளிப்படும். மீண்டும் வாசிங்கம்மா, நான் கர்த்தர். அந்த வார்த்தை பாருங்கள், நான் கர்த்தர். கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும், இனி தாமதியாது. நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் சொல்றார், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. இனி என்ன செய்யாது? தாமதிக்கவே தாமதிக்காது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமா இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறது? நிறைவேற போகிறது. தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்ற போகிறார். இனி என்ன செய்யாது? தாமதிக்கவே தாமதிக்காது, தாமதிக்காது. அவர் கொடுத்துட்டாரா? நிச்சயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்டாரா? நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை சொன்னார், சொப்பனத்தை வெளிப்படுத்தினார், சொன்னதை அப்படி அவர் என்ன செய்தார் என்றார், செய்து முடித்து விட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 நீங்கள் வீட்டில் போய் அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். 40 44 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது தம்முடைய தாசனாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை, அவன் கண்ட அந்த தரிசனத்தை கர்த்தனே செய்தார், நிறைவேற்றினார். இப்போ உங்களுக்கு எனக்கும் நிறைவேற்றுவாரா? நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுமா? சத்தமாக சொல்லும் அல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நெடுக்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது அது நமக்கு எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சமாக இருக்குமா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் விரும்பி தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஜூலை மாதத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு அவர் தரப்போகிறார். ஆமென், ஆமென். விரும்பினது வரும்பொழுது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுவார். மூன்றாவதாக ஒரு சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள், 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கைக்குள் அடங்கி இருங்கள். நான் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் மனதில் அதை அப்படியே பதியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள், காலம், காலம். என்ன என்ன வாசிக்கிறோம்? மீண்டும் வாசிங்க. ஆகையால், ஆகையால், ஏற்ற காலத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உயர்த்தும் உயர்வு எனக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் உயர்த்தும் உயர்வு எனக்கு உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இங்கு நாம் கவனிக்கிறோம், கர்த்தர் உயர்த்தும் உயர்வு எனக்கு உண்டு. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை குறித்து ஒரு தரிசனத்தோடு, ஒரு வெளிப்பாடோடு கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றுக்குடனே அவர் வெளியே கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துகிறதற்கு ஒரு காலம் உண்டு, ஏற்ற காலம் உண்டு. அப்போ அந்த காலத்திலே கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார் என்றார், உயர்த்து போகிற. மனதுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எந்ததுமான ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கிறேனே, இன்னும் எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இருக்கிறேனே, என்றைக்கு ஆண்டவருடைய என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், என்றைக்கு என்னை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார் என்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி உங்கள் மனதிற்குள்ளே காணப்படலாம். 6 முடிந்து விட்டது, 7 நான் வந்திருக்கிறேன், இந்த 7 எனக்கு ஆண்டவர் வேலையிலே உயர்வை தருவாரா? என்னுடைய கம்பெனியிலே எனக்கு ஒரு உயர்வு கிடைக்குமா? என்னுடைய வேலை ஸ்தலத்திலே ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைக்குமா? ஒரு ஏக்கம் மனதிலே தோன்றலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை என்ன செய்வார் என்றால்
உயர்த்தார். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இது. அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருப்பது என்பது லேசான விஷயம் அல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ உயர்வை நாம் பார்க்க வேண்டும் என்றால் சில கடினமான பாதைக்குள்ளே நாம் என்ன செய்யணும், போய் தான் ஆகணும். அவர் உயர்த்துவார் என்றால் அது நிரந்தரமாய் நிலை நிற்கும். கர்த்தர் உயர்த்துவார் என்றால் அந்த உயர்வுக்கு குறுக்கே யார் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. யோசேப்பினுடைய உயர்வுக்கு பெற்றோர் குறுக்கிட்டார்கள். யோசேப்பின் உயர்வுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் குறுக்கிட்டார்கள். யோசேப்பின் உயர்வுக்கு போத்திபாரின் மனைவி குறுக்கிட்டார். ஆனால் கர்த்தருடைய உயர்வுக்கு யார் குறுக்கே சென்றாலும் அவருடைய உயர்வை யாராலும் நிச்சயிக்க முடியாது என்றால் தடுக்கவே முடியாது. அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான்னு சொன்னால் நிச்சயமாகவே அவர் இந்த ஜூலை மாதத்தில் உங்களை என்ன செய்வார் என்றால் உயர்த்தியே தீர்வார். ஆமென். கர்த்தர் உயர்த்தும் உயர்வு எனக்கு உண்டு. என எந்த மனுஷனை என்ன செய்ய வேண்டாம், என்ன உயர்த்த வேண்டாம். மனுஷன் உயர்த்தினா மேலே உயர்த்துவான், கீழே பட்டு என்ன செய்வான், கீழே போட்டுருவான், கீழே போட்டுருவான். மனுஷன் கீழே தள்ளிடுவான். ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்றால் எத்தனை மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்பினானோ என்னுடைய உயர்வில் இருந்து என்னை யாரும் கீழே என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. எனவேதான் தாவீது சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாமே. மற்றவர்கள் பார்ப்பார்கள், மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்க அளவிலே கர்த்தர் உங்களை என்ன செய்வார் என்றார் உயர்த்துவார். அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அது ஒரு டைம் காலம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க என்ன செய்ய, கொஞ்சம் அவருடைய கரத்துக்குள்ள கொஞ்சம் அடங்கிருங்க, அடங்கிருங்க. இப்போ யோசேப்பு பிரதம மந்திரியாய் வருவதற்கு யோசேப்பின் வாழ்க்கையில் எவ்வளவோ இன்னல்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தது. ஆனால் அந்த இன்னல்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் யோசேப்பு கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தான். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்கு, நான் உன்னை உயர்த்துவேன், அது வரைக்கும் என்னுடைய பலத்த கருத்துக்கள் என்ன செய், கொஞ்சம் அடங்கிரு. நமக்கு முன்னாடி சில ஆட்களை கட்டணம் செய்வார்னா அப்படி உயர்த்துவார். அவன் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப மனசு எப்படி இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும். எல்லாம் மனுஷர்கள், நம்ம எல்லாம் இயல்பான காரியம்தான், எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கு. என்ன ஐயா அவங்கள உயர்த்துறாங்க, அவங்களுக்கு மேன்மையான அந்தஸ்தை கொடுக்குறாங்க, மேன்மையான காரியத்தை செய்கிறாங்க, எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே. அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அவருடைய பலத்த கையுக்குள் நீங்கள் அடங்கி இருக்க, அடங்கி இருக்க கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நிச்சயமாய் அவர் உங்களை அந்த குறித்த காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நம்முடைய விசுவாசி ஒருவர் சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவரோடு கூட பணியாற்றுகிற பிள்ளைகள், அவருக்கு பின்பதாக வந்தவர்கள், அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவர் தான் சீனியர், ஆனால் பின்னாடி வந்த அந்த ஜூனியர் எல்லாரையும் என்ன செய்கிறார், அந்த ஆஃபீஸர் அந்த ஜெயம் மாதத்திற்கு ஒரு முறை எல்லாம் 6 மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உயர்த்துவாங்க. ஆனால் இவர் மாதம் மாதம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டு போட்டு கொண்டு போய் உயர்த்திட்டே போகிறார். எத்தனையோ வருஷமாக சீனியராக இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பித்த ஆண்டவர் என்னை நீர் உயர்த்த மாட்டீரா. ஆண்டவர் சொன்னாரா, என் மகனே என்னுடைய பலத்த கையுக்குள் என்ன செய், நீ அடங்கிரு. வேலை ஸ்தலத்திலே உங்கள் கண் பார்ப்பதற்காக மற்றவர்கள், உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றவர்களை உயர்த்தலாம், ப்ரொமோஷனை உங்களுக்கு கொடுக்கலாம், நீங்கள் பார்த்துட்டு மனசுக்குள்ளே கஷ்டப்படுவீங்க. ஆனால் நீங்கள் படுகிற கஷ்டத்தை யார் பார்க்குறான்னா கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பொறுமைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, எவ்வளவு மேலே உயர்த்தி கொண்டு போனார்களோ அடுத்த வேற ஜீயம் வந்த பிறகு மேலே போனவங்க எல்லாரும் என்ன செய்தார், அவர் கீழே இறக்கிட்டார்.
இவர் பொறுமையாய் காத்திருந்தார் பார்த்தீங்களா. இவர் என்ன செய்தாரா, வந்தவர் மேலே தூக்கிட்டு போய் உயர்த்தி வச்சிட்டார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்ம என்ன செய்வார் சொல்லுங்கள், என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, என் பிள்ளையை என்ன செய்வார் உயர்த்துவார். என் குடும்ப தலைவர் என்ன செய்வார் கர்த்தர் உயர்த்துவார். வேதனையோடு கண்ணீரோடு மிகுந்த பாரத்தோடு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ அவருடைய பலத்த கையுக்குள் நீ அடங்கியிரு. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை செய்வார் என்ன நிச்சயமாய் அவர் உன்னை உயர்த்துவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தம்முடைய தாசனாகிய யோசுவாவை கர்த்தர் என்ன செய்தார் என்றார் உயர்த்தினார். வாசிக்க கேட்போமா, யோசுவாவின் புத்தகம் 3:7. யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை, உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு, இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எனக்கு அந்த மேன்மையை விட என்னை ரொம்ப கவர்ந்த ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக. எவர்கள் கண்களுக்கு? உன்னை அற்பமா நினைச்சாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு விரோதமா பேசினாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவர்கள் எதிரியாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. இங்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கர்த்தரை நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தார் என்றார் மேன்மைப்படுத்தினார். நம்மை மேன்மைப்படுத்துவார, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கையுக்குள் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. 6 மாதம் இருந்துட்டீங்களே, இந்த 7வது மாதம் கொஞ்சம் இருந்து பாருங்க, 2-3 நாட்கள், 1 வாரத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, நீங்க பார்ப்பீங்க. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோசுவாவை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயம் என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா, ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நாம் செபித்து வாக்குத்தத்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். எனக்கு குறித்திருக்கிறதை இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமே. சியோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தாச்சு. யார் சியோன்? நீங்க தான் சியோன். ஆமேன். நீங்க தான் சியோன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தாச்சு, அவ்வளவுதான். இனி எந்த ஒரு விஷயமும் இனி தாமதிப்பதே இல்லவே இல்லை. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. உண்மையாகவே ஆவியானவர் சொன்னது போல கர்த்தரால் நிறைவேறும் காலம் எனக்கு உண்டு, கர்த்தரால் நிறைவேறும் தரிசனம் எனக்கு உண்டு, கர்த்தர் உயர்த்தும் உயர்வு எனக்கு உண்டு. இந்த 3 பகுதிகளிலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் அற்புதங்களை அவர் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான தியான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாக்குக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எனக்கு குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்றுவீர். நிறைவேற்றப் போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தூரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிபனை ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் ஆவியானவரே,
ஆண்டவரே, நீர் அவளுக்கு குறித்திருக்கிறதை இந்த ஜூலை மாதத்திலே நிறைவேற்றப் போகிறேன். என்னென்ன காரியத்தை உடைய வாழ்க்கையை குறித்திருக்கிறீரோ, எவையெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அவருடைய இதயத்தின் விருப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்களை கர்த்தர் அப்படியே நீர் இந்த ஜூலை மாதத்திலே நிறைவேற்றி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைய போக்கிலும் வரத்திலும் வியாபாரங்களிலும் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் உடைய அன்பின் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற ஊழியங்களை நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் முழுவதும் நீர் இவர்களை நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, இந்த மாதத்திற்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக, உங்களுடைய பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.